அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வச்சு நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MT4 சார்ட்டில் நம்மளோட கண்டிஷன் சப்ளை பண்ணி நம்மளோட கண்டிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்டு இந்த மூணு இண்டிகேட்டருமே கண்டிஷன் வந்தால் மட்டும் நம்ம என்ட்ரி அடிக்க சொல்லியிருக்கோம். இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாஃப்ட்வேரை புதுசாக வந்து சிக்னல் நம்ம ஆட்டோமேட்டிக் பை அண்ட் சிக்னல் வர மாதிரி நம்ம சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கமாடிட்டி, ஈக்விட்டி, கரன்சி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிஷன்ஸ் எப்போ வருது, என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியறது கிடையாது. அதுக்காகத்தான் நம்ம இதை புதுசாக வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஏதாவது சப்போர்ட் கைடன்ஸ் தேவைப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தவறு இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு ப்ராப்பராக கடைசி வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மினிமம் 3000 to 5000 ஏர்ன் பண்ணலாம். மந்த்லி நம்மளோட டார்கெட் மினிமம் வந்து 1 lakh. அது எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் ஒரு கான்ஃபிடன்ட் வரும். காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா நாளும் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப என்ட்ரி எடுக்கணும். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ், அந்த ஸ்டாப் லாஸ் வந்து 3000, ப்ராஃபிட் வந்து 30000, இதுதான் கண்டிஷன். நம்ம பல டைம் சொன்ன மாதிரி நம்ம ட்ரெண்டு நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே நம்ம புக் பண்ணுவோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் கண்டிஷன் வர்றப்போ மட்டும் என்ட்ரி எடுங்க. வீக்லி 25000, மந்த்லி 1 lakh டார்கெட். சரி, இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு மார்னிங் வந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிது, சரிங்களா? நம்ம வந்து எதுவுமே லைவ் மார்க்கெட்டில் தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம், க்ளோசிங் மார்க்கெட் கிடையாது. அதனால் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பை கிடச்சிது, நம்மளோட கண்டிஷன் என்ன, ஸ்டாப் லாஸு 3000, சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம், எடுத்திருந்தோம்னா 3000 லாஸ் ஆகிருக்கும். அதே டயத்தில் மீண்டும் ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு 6530 கிட்ட. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 6464, ரெண்டு டார்கெட்டுமே அச்சீவ்டு, சரிங்களா? சரி, இதில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு வந்து இன்னும் வந்து ரேஞ்ச் பூண்டு மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? நம்ம எவ்ரி மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் நம்ம சொல்கிறோம், வீக்லியோட டார்கெட் என்னங்கிறது. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு, இல்லைன்னு மறுக்க முடியாது. மீண்டும் ஒரு செல் கிடச்சி ரெண்டு டார்கெட்டையுமே அச்சீவ் ஆகிருக்கு. இதே மாதிரி தான் கரன்சி, கமாடிட்டி எல்லாத்துக்குமே ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்று நம்ம ஒரு பை சான்ஸ் கிடச்சிது, நம்ம வந்து பை ஆக்டிவேட்டர் நம்மளோட குரூப்பில் கொடுத்துருந்தோம், சரிங்களா? எங்கே சார்னா 18040 மேலே டார்கெட் வந்து ரெண்டு டார்கெட்டு ஆல்மோஸ்ட்டு நியரஸ்ட்டாக அச்சீவ் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆட்டோ பை சிக்னலில் கண்டிஷன்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க சொல்கிறோம், இல்லைனா என்ட்ரி எடுக்கிறது இல்லை, சரிங்களா? அதே டயத்தில் ட்ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் நம்ம புக் பண்ணோம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. கோல்டு அண்ட் சில்வர் எல்லாத்துக்குமே காமன் தான், சரிங்களா? இப்போ 15 minutes மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ 15 minutes பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை என்ட்ரி கிடச்சிருக்கு 56200 கிட்ட. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, பையிங் என்ட்ரி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டு இண்டிகேட்டருமே கண்டிஷன்ஸ் கரெக்டாக வரணும், வந்தால் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படின்னா தான் சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ அதிகமாக இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர். சில்வரை பொறுத்தளவுக்கும் அதவே தான் நம்ம சொல்கிறோம். சில்வரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ சில்வரில் ஆட்டோமேட்டிக்காக பை வந்தாலுமே இங்கே வந்து நியூட்ரல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கான பை இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் முன் வைக்கிறோம். இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா இன்னும் என்ட்ரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே இடத்துல அதே மாதிரி பையிங் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, சரிங்களா? அப்போ ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிக்னல் நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி, ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு ஸ்டில் நம்ம என்ட்ரி ஜஸ்ட் வாட்சிங் தான் நம்ம பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பர். இப்போ காப்பரை பொறுத்தளவுக்கு இது எதுக்காக நம்ம இது வரைக்கும் நம்ம காப்பர்லாம் நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலை, இது வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஃபுல்லாகவே செக் பண்ணுறோம். இப்போ காப்பரை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு, என்ட்ரி எடுக்கலாமா சார்னா எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நியரஸ்ட் ஸ்டாப் லாஸ் தான், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 766, 771 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 pointலேருந்து 5 point தான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் சைஸ் அதிகம் அப்படின்றனால நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இதை எடுக்கிறது இல்லை, சரிங்களா? இதுதான், இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.